ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இட்லி சாம்பார், அதுக்கப்புறமா கலந்த சட்னி. இதுதான் நம்ம எப்படி செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி, நாகை சமையல் இன்னைக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால், நாகை சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே ஒரு பெல் பட்டன் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. இட்லி சாம்பார் எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் பாருங்கள், ரெண்டு தக்காளி பழம் எடுத்துருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு மூணு பெரிய வெங்காயம், ஒரு அஞ்சாறு சின்ன வெங்காயம், பூண்டு பார்த்திங்கன்னா ரெண்டு பல் எடுத்திருக்கேன். அப்புறம் பச்சை மிளகாய் ஒரு பச்சை மிளகாய், கருவேப்பிலை கொத்தமல்லி, காய் வந்து கத்திரிக்காய் ஒன்று எடுத்திருக்கேன், முருங்கைக்காய். இதை வச்சு தான் நம்ம வந்து இன்றைக்கி இட்லி சாம்பார் செய்ய போகிறோம். பருப்பு பார்த்திங்கன்னா, இதை வந்து ஒரு 50 பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். இதில் வந்து 50 துவரம் பருப்பு. இது ரெண்டுத்தையும் இப்போ வந்து நம்ம கழுவிட்டு வந்துடலாம். இப்போ பாசிப்பருப்பும் துவரம் பருப்பும் கழுவிட்டு வந்தாச்சு. கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா இது வந்து பார்த்திங்கன்னா கட்டிப்பெருங்காயம். கட்டிப்பெருங்காயம் போட்டிங்கன்னா வாசமாக இருக்கும், நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். விசில் எல்லாமே அடங்கிருச்சு, பருப்பு காய் எல்லாமே சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். நம்ம வந்து இதை வந்து கொதிக்க வச்சிடலாம். கொதிக்க வச்சு புளி, அதுக்கப்புறம் மிளகாத்தூள் போட்டு நம்ம வந்து தாளிச்சிட வேண்டியது தான். புளி வந்து ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு, ஏன்னா நம்ம தக்காளி பழம் வேறு போட்டிருக்கோம், ரெண்டு தக்காளி பழம். அதனால் கொஞ்சமாக நம்ம புளி எடுத்து ஊற வச்சு இப்போ எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். கொஞ்சமாக மிளகாத்தூள், வந்து சாம்பார் பொடி, மிளகாத்தூள் சேர்த்தாச்சு. சாம்பார் பொடி, இப்போ வந்து கொஞ்சமாக மிளகாத்தூள், ஒரு அரை டீஸ்பூன் அளவு தான் சேர்த்துருக்கேன். சாம்பாருக்கு சேர்த்தோம் அப்படின்னு சொன்னால் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். வேணால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் கொஞ்சமாக புளித்தண்ணி, உப்பு வந்து கொஞ்சம் பத்தலை, அதனால் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். சாம்பார் பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சு வந்துருச்சு, இப்போ வந்து நம்ம தாளிச்சுக்கலாம். வெந்தயம் கொஞ்சம், சாம்பார் வந்து ரெடி ஆகிடுச்சு. நம்ம வந்து இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணோடனே பார்த்திங்கன்னா கொதிச்சிட்டே இருக்கு பாருங்கள். இது மண் சட்டி அப்படிங்கிறதுனால ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே கொதிச்சிட்டே தான் இருக்கும். கொஞ்சமாக கொத்தமல்லி தழை, கலந்த சட்னி வச்சிடலாம். அதுக்கு தேவையான பொருள்லாம் பாருங்கள், ஒரு தக்காளி பழம், பெரிய தக்காளி பழம், அதனால் ஒன்று எடுத்திருக்கேன். அப்புறமா ஒரு 5-6 சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் பார்த்திங்கன்னா 2 வெங்காயம் எடுத்திருக்கேன், கருவேப்பிலை கொத்தமல்லி, ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன், 2 பல் பூண்டு, 1 பச்சை மிளகாய், 3 வந்து காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன், அந்த குண்டு மிளகாய் எடுத்திருக்கேன். நம்ம உப்பு சேர்த்து இதை எல்லாத்தையுமே நல்லா வதக்கி எடுத்துடலாம். இப்போ கடாய் சூடாயிடுச்சு, இப்போ கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போ எண்ணெய் பாருங்கள் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. நம்ம வந்து வெங்காயத்தை சேர்த்துக்கலாம், சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம். ரொம்ப வந்து வதக்கணும் அப்படின்னு சொல்லி தேவையில்ல, ஓரளவு வதங்கினாவே போதும். ரொம்ப வதக்கணும் அப்படின்னு சொன்னால் சட்னி வந்து கொஞ்சம் இனிப்பாக இருக்க மாதிரி இருக்கும். வெங்காயம் பாருங்கள் ஓரளவு வெந்துருச்சு, இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ சட்னிக்கு தேவையான உப்பு, ஏன்னா சீக்கிரமாக வெந்துடும், அதனால் வந்து நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன்.
இது ஓரளவு வேகட்டும். வெந்ததுக்கு அப்புறமா நம்ம ஒரு ஒரு பொருளாக சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளியும் ஓரளவு வெந்துருச்சு. இப்போ வந்து பச்சை மிளகாய், ரெண்டு பல் பூண்டு, இந்த வரமிளகாய். வரமிளகாய் ஃபஸ்ட்டு எண்ணெயில் போட்டோம் அப்படின்னு சொன்னால் வரமிளகாய் வந்து கொஞ்சம் தீஞ்ச மாதிரி ஆகிடும். சரி, அதனால் இப்போ போட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ எல்லாமே வதங்கி வந்துருச்சு. இப்போ வந்து கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம். பசங்க எப்படி தான் நம்ம கருவேப்பிலை கொத்தமல்லி கொடுத்தாலுமே வந்து குழம்புலையோ பொரியலையோ போட்டாலும் சாப்பிட மாட்டாங்க. இது மாதிரி நம்ம சட்னியாக சேர்த்து அரைச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் ஈஸியாக அவங்களை சாப்பிட வச்சிடலாம். இப்போ தேங்காய் தேங்காய் போட்டோன்னா ரொம்ப வதக்கணும்னு தேவையில்லை. ஒரு நிமிஷம் கழித்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது ஆறினதுக்கு அப்புறமா நம்ம வந்து அரைச்சிடலாம். இந்த சட்னி பார்த்திங்கன்னா இட்லி தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ சட்னிக்கு வதக்கி வச்சது எல்லாமே ஆறிடுச்சு. இப்போ நம்ம வந்து மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். நம்ம வந்து வதக்கும் போதே வந்து உப்பு சேர்த்தாச்சு, அதனால் இப்போ உப்பு சேர்க்க வேண்டாம். செக் பண்ணதுக்கு அப்புறமா நான் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ சட்னி பாருங்கள் அரைச்சாச்சு. இந்தளவு இருந்தாவே போதும். ஏன்னா ரொம்ப நைஸாக அரைச்சோம் அப்படின்னு சொன்னால் சட்னி வந்து டேஸ்ட் இருக்காது. இப்போ வந்து நம்ம தாளிச்சிக்கலாம். இப்போ கடாய் நல்லா சூடாகிடுச்சு. கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம கலந்த சட்னி ரெடி ஆகிடுச்சு. இந்த சட்னி பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். வந்து இட்லி ஊற்றிக்கலாம். மாவு பாருங்கள் நல்லா புளிச்சு வந்துருக்கு பாருங்கள். ஃபுல்லாக மாவு பார்த்திங்கன்னா நல்லா பஞ்சு மாதிரி இருக்குது பாருங்கள். இட்லி வந்து சாஃப்டாக இருக்கும். இது மாதிரி இருந்துச்சுன்னா நான் வந்து இது மாதிரி பெரிய சம்படத்தில் தான் எடுத்துருக்கேன். சப்போஸ் வந்து மாவு வழிஞ்சிச்சு பொங்கி அப்படின்னு சொன்னால் கூட இது மாதிரி இது வந்து நான் பாதி தான் வச்சுருந்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கால் வயசு வந்துருக்கு பாருங்கள். அப்போ தான் வந்து மேலே பொங்கி வர்றதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம வந்து இட்லி ஊற்றிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இட்லி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். சாம்பார் அப்புறம் கலந்த சட்னி பொடி, அது அந்த பொடி பார்த்திங்கன்னா ரால் பொடி. அது நான் ஏற்கனவே என்னோடய வீடியோவில் வந்து போட்டிருக்கேன் ரால் பொடி எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. பார்க்காதவங்க போயிட்டு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக நாகை சமையலுக்கு நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே ஒரு பெல் பட்டன் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.